ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாஸ் வியூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நிறையா நிறையா மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம காமன் லைஃப்பில் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு கடந்து போயிட்டே இருக்கும். பட் லாஸ்ட் 2 வருஷமாக நம்மளுடைய லைஃப்பில் இந்த டிஸ்ட்ராக்ஷன் ரொம்பவுமே ப்ராப்ளமேட்டிக்கான விஷயங்களை நடத்திக்கிட்டே இருக்குது, நம்மளையே தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லைஃப்பில் எல்லா விஷயங்களுமே ஒரு ரொட்டீனாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடாக போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்பில் நாம தான் எல்லா விஷயத்தையுமே ஒரு ஆர்கனைஸ்டான மேனரில், ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஆர்டரில் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னதான் எல்லாத்தையுமே நம்ம ரொம்பவுமே ஆர்டராக பண்ண ட்ரை பண்ணாலுமே ஒரு சில விஷயங்களில் நம்மளையே அறியாமல் நாம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்குது. இது ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம ரொட்டீன் அப்படின்னு நினச்சி நம்மளே நம்ம ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு போய் ஒரு செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக இப்போ மாறி போயிருக்கு. ஸோ இதை நம்ம மைண்ட் வந்து ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியலை. ஸோ அதுக்கு ரொம்பவுமே நம்மளை ஆர்டர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்படுறோம். ஸோ இந்த விஷயத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கே ஒரு கிரேசியான மொமெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், நீ சொல்கிற மாதிரிலாம் இல்லைப்பா, என்னுடைய லைஃப் எப்பவும் போல் நார்மலாக தான் போயிட்டுருக்கு, எனக்கு எந்த விதமான சேஞ்சும் தெரியல, நான் ரொட்டீனான என்னுடைய வேலைகளை பார்க்குறேன், வீட்டில் இருக்கேன், என்னுடைய ரொட்டீன் லைஃப்பை தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ அப்படி எல்லா விஷயங்களையும் பர்ஃபெக்ட்டாக பண்ணிட்டுருக்கீங்கன்னா சூப்பர். என்ன தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நான் சொல்கிற இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக ஸ்டேஜ் தான் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் ஃபோனை எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறது, வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜஸ் வந்திருக்கா, இன்ஸ்டாகிராம் போய் ஏதாவது போஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது தேவையில்லாமல் யூடியூப் போகிறது, தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராம் போகிறது, தேவையில்லாமல் ட்விட்டர் போய் மெசேஜ் பார்க்குறது, இல்லை நியூஸ் ஆப்பில் போய் கண்டினியூஷனாக ஏதாவது நியூஸஸ் அப்டேட் இருக்கா அப்படின்னு பார்க்குறது, இல்லை டிவி பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து வேறு வேறு சேனல்ஸ் கண்டினியூவாக மாற்றிக்கிட்டே இருக்கிறது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட நீங்கள் வந்து பொறுமை இல்லாமல் டக்கு டக்குன்னு மாற்றி வேறு ஏதாவது இருக்குமா வேறு ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேவையே இல்லாத நிறையா அன்வான்ட் இன்ஃபர்மேஷனை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே கூல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும், இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம டிஸ்ட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைபரனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். நம்பர் 1, டர்ன் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். அதாவது உங்களை எந்தெந்த விஷயங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, ஐ மீன் ஒரு ஃபோனாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய லேப்டாப்பாக இருக்கட்டும், உங்களுடைய டிவியாக இருக்கட்டும், ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைங்க. நீங்கள் அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறதுக்கான யூட்டிலைசேஷனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குறைங்க. இப்போ உங்கள் ஃபோன் வருது, ஃபோனை நீங்கள் சைலண்டில் வைக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிங்கனாலே ஈஸியாக நீங்கள் அதை அடிக்கடி பார்க்கணும் அப்படின்ற ஒரு உர்ஜ் வராது, நீங்கள் அதை ஈஸியாக தவிர்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிவி பார்க்குறீங்க அப்படின்னா டிவி பார்க்குறதுக்கான ஒரு பர்டிகுலர் டைமிங்கோ அதுக்குன்னு நீங்கள் டெடிக்கேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டைமில் மட்டும் தான் நான் பார்க்கணும், அதுக்கு மத்தியில் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 2, கெட் கம்ஃபர்ட். அதாவது உங்களுடைய கம்ஃபர்டபுளான விஷயங்களை நீங்கள் செய்ய ட்ரை பண்ணுங்கள். உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம், இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேம் விளையாடுறது, இண்டோர் கேம், ஒரு செஸ் விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஸோ அதில் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுங்கள் உங்களுடைய டைமை. உங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு ஃபீல் பண்ணுற சில விஷயங்களில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனாக செலுத்துங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு புக் படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அது வந்து ஒரு நாவலாக இருக்கலாம், ஒரு வந்து சாதாரண மேகசினாக இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் நியூஸ் பேப்பராக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சின்ன சின்ன குக்கிங் வந்து எனக்கு பிடிக்குது. ஸோ அப்படின்ற போது அந்த மாதிரியான விஷயங்களை கான்சன்ட்ரேட்டடாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்மாக இந்த ஒரு விஷயங்கள் அமையலாம். ஸோ நம்பர் 3, டூ மெடிடேஷன். ஸோ எவ்ரிடே நீங்கள் எந்திரிச்சோன்னா, இல்லை உங்களுடைய 24 hoursல ஏதாவது கொஞ்சம் நேரத்தை உங்களுடைய மெடிடேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐ மீன் உங்களுடைய மெடிடேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம நிறைய டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே வரதுக்கான காரணம் என்ன, நம்ம தேவையில்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய மைண்டுக்குள்ளே போர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நம்மளுடைய மைண்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராசஸை பண்ணணும். ஸோ இது வந்து மைண்ட் க்ளீனிங்கில் மைண்ட் ப்யூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும், நிறைய தாட் வந்துகிட்டு இருக்கும். சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு தேவையில்லாத தாட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது, என்னால் வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டடாக அதை பண்ண முடியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான விஷயம் என்னென்னா, நீங்கள் மெடிடேஷனை ரொம்ப என்னை முழு கவனத்தையும் மெடிடேஷனில் தான் நான் செலுத்த போகிறேன், ரொம்பவுமே பர்ஃபெக்டாக அந்த ஒரு பாயிண்ட்டை தான் நான் நோக்கி போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்க வேணாம். மெடிடேஷனோட சிம்பிளான ஃபார்மேட் என்னன்னா, நீங்கள் அமைதியாக உட்காரணும், உங்கள் பாடியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு என்னென்ன தாட்ஸ் வருதோ அந்த தாட்ஸை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு, ஓகே அது இதுதான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை உங்கள் மைண்டே நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை நம்ம அடிக்கடி பண்ணும்போது நீங்கள் எந்த விஷயத்தை ப்ரைமரியாக வச்சுருக்கீங்க, ஸோ அந்தந்த விஷயங்களை உங்களுடைய மைண்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், அந்த விஷயங்களை மட்டுமே உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தும், தேவையில்லாத விஷயங்களை உங்கள் மைண்டே ஈஸியாக நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்பர் 4, செட் ஸ்மாலர் கோல்ஸ். எந்த ஒரு விஷயத்தையும், அதாவது நீங்கள் ஒரு கோல், நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் கிராக் பண்ண போகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய ஆஃபீஸில் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறதா இருக்கட்டும், ஒரு கோல் ஓரியன்டாக நீங்கள் போகிறீங்கன்னா அது பெரிய கோல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் வந்து
ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம அண்டர்ஸ்ட் நம்ம மைண்ட் வந்து ஒரே நேரத்தை தாங்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காம்ப்ளிகேஷன் நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா, அதாவது இன்னைக்கு ஒரு சின்ன டாஸ்க் அதை நான் செய்ய போகிறேன், இன்னைக்கு அந்த கோலை மட்டும் முடிச்சா போதும் அப்படின்னும் போது நீங்கள் அந்த கோல் ஃபினிஷ் பண்ணுறத மட்டும்தான் உங்கள் மைண்ட் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். அப்படின்ற போது அது உங்களை பேர்டன் பண்ணாது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. அப்படின்ற போது உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் லெவல் வந்து கம்மியாயிடும். ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய வேலையை நான் முடிக்கணுமா அப்படின்னு டயர்டாகி உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இந்த சின்ன டாஸ்க் தானே இதை நான் ஈஸியாக முடிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மோட்டிவேட்டடோட அந்த டாஸ்க்கை முடிக்கிறத உங்கள் மைண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் செலுத்தும் போது உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனை நீங்கள் தவிர்க்க முடியும். நம்பர் 5, ஸ்லீப். அதாவது தூக்கம் ரொம்ப 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 முக்கியமானது. பிகாஸ் நம்ம இப்போலாம் எப்போ பார்த்தாலுமே மொபைல் ஃபோன் டிவி முன்னாடி தான் இருக்கும். பிகாஸ் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்ம அதை தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கட்டும். பட் நிறையா டைமில் நம்மளுடைய தூக்கத்தை தான் நம்ம மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம தூக்கத்தை பொருட்படுத்தாமல் நம்ம செய்கிறோம், நம்ம அதை ஸ்கிப் பண்ணுறோம். அது ஏதோ ரொம்ப ப்ரைடான விஷயமா நினச்சிட்டு இருக்கோம். பட் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான அளவு தூக்கம் கிடைக்கலன்னா உங்களுடைய அடுத்த நாள் வந்து ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே டிஃபிகல்ட் ஆகும். ஏன்னா உங்களுடைய பிரெயின் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு. ஈவன் நீங்கள் தூங்கும் போது கூட உங்களுடைய பாடியில் இருக்க பிளட் வெசல்ஸ், பிளட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஹார்ட் பீட் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் பாடி ஃபங்க்ஷன் தேவையான எல்லா சிஸ்டத்தையும் பிரெயின் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதை ஒர்க் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதே நேரத்தில் நீங்கள் கண்ணு முழிச்சு தேவையில்லாத நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா இருக்கட்டும், ஒரு நார்மல் டிவி பார்க்குறதா இருக்கட்டும், ஸோ அது கூட உங்களுடைய பிரெயினை கூட பேர்டன் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்ற போது நீங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதுவே உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கலாம். பிகாஸ் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மினிமம் 8 hours ஒரு அடல்ட் 8 hours தூங்கினாங்கன்னா அவங்க அன்னைக்கு டேவை ரொம்பவுமே ப்ரீஷியஸாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் ஒரு 10 o'clock தூங்கிட்டீங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மார்னிங் 5 or 6 or 6:30 நீங்கள் ஈஸியாக எந்திரிக்கலாம். பட் இதே அது நீங்கள் 12 o'clock தூங்குறீங்க, நான் மினிமம் 8 hours 7 hours தானே, நான் 12 o'clock தூங்கிட்டு 7 o'clock எந்திரிக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுடைய பாடி ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே தான் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ஏர்லியராக தூங்கி ஏன்னா ஏர்லியாக எந்திரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தூங்குற டைமை அதிகப்படுத்துங்க. நம்பர் 6, விஷுவல் ரிமைண்டர். நீங்கள் வந்து டெய்லி எந்தெந்த இடத்துக்கு போகிறீங்க, அதாவது உங்கள் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், நீங்கள் படிக்கிற உட்கார இடங்களாக இருக்கட்டும், இல்லை டிவி பார்க்குற இடங்களாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் போகிற இடம் எல்லாத்துலேயும் ஒரு விஷுவல் ரிமைண்டர், அதாவது ஒரு கோட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் கோட்ஸ், இல்லைனா ஏதாவது பிக்சராக இருக்கட்டும், உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான பிக்சர்ஸ், இல்லை ஏதாவது வார்த்தைகள், வேறு ஏதாவது நீங்களே கிரியேட் பண்ணதாக கூட இருக்கலாம், அதை நீங்கள் போகிற இடம் எல்லாத்துலையும் நீங்கள் பார்க்குற மாதிரி வால் ஸ்டிக்கரில் நீங்கள் ஒட்டி வச்சுருங்க. பிகாஸ் நம்ம எந்த ஏதாவது ஒரு டைமில் நம்மளே அறியாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஒரு டிப்ரெஸ்ஸான ஸ்டேஜில் இருக்கும்போது கூட அந்த வால் போஸ்டர்ஸ், மோட்டிவேஷன் கோட்ஸ், இல்லை பிக்சராக இருக்கட்டும், அதை பார்க்கும்போது ஓகே நமக்கு வந்து இதுதான் டார்கெட், இல்லை நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ரிமைண்டர் மாதிரி அது உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கும். ஸோ அப்படின்ற போது நீங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் எப்பயாவது ஆகுதுன்னா நீங்களே அதை ஈஸியாக தவிர்க்கலாம். அது வந்து ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர், ஒரு கிளிக் மாதிரி இருக்கும். நம்பர் 7, ரிவார்ட் யுவர் செல்ஃப். அதாவது நீங்களே உங்களுடைய எல்லா செயல்களுக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு ரிவார்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், அதை வந்து மற்றவங்க யாரும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ரொம்பவே தப்பாக இருக்கும். பிகாஸ் எல்லா நேரத்துலையும் நம்மளை எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி ரிவார்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஒரு சின்ன டாஸ்க் முடிக்கிறீங்க, ஒரு சின்ன கோல் முடிக்கிறீங்க அப்படின்ற போது நீங்களே உங்களுக்கான ரிவார்டு கொடுங்க. ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது அந்த சின்ன சின்ன ரிவார்ட்ஸ் கூட உங்களை வந்து டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தவிர்க்கும். ஸோ சொல்லும் போது ரொம்பவுமே சிரிப்பாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு புக்கு படிக்கணும், புக்கை படிக்கவே உங்களுக்கு முடியல அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு உங்களுக்கு இந்த புக்கை முடிச்சிட்டேன்னா அந்த மூவி போய் பார்க்க போகிறேன், இந்த புக்கை நான் முடிச்சுட்டு தான் நான் போய் இந்த பீஸா ஏதாவது சாப்பிட போகிறேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சின்ன ஒரு ரிவார்ட் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கே அதை முடிக்கணும், அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன எந்தூசியாசம் வரும். ஸோ அதை முடிச்ச உடனே நீங்கள் அந்த ரிவார்டை உங்களுக்கு நீங்களே கொடுக்கும்போது அது ஒரு பெரிய கிஃப்ட்டாக இருக்கும், ஒரு பெரிய நம்மளே ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படின்ற போது நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பண்ணுறதுக்கு இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். ஸோ நம்பர் 8, டேக் வாக். அதாவது எவ்ரிடே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வருது, நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்துருது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எந்திரிச்சு நீங்கள் பாட்டுக்கு நடங்க. நீங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடியில் பிளட் அதிகமாக ஃப்ளோ ஆகும். ஸோ பம்ப் அதிகமாகும் போது உங்கள் மூளைக்கு அந்த பிளட் ஃப்ளோ அதிகமாகும். ஸோ அப்படின்ற போது அடுத்து நீங்கள் உட்காந்து அந்த விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயத்தில் உங்கள் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். அதே மாதிரி எவ்ரிடே நீங்கள் வாக் பண்ணிங்கனாலே உங்களுடைய பாடி ஃபங்க்ஷன் நல்லாவே இருக்கும். ஏன்னா பிளட் வந்து நல்ல சர்க்குலேஷன்ஸ் அதிகமாக கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும். நம்பர் 9, பிளே. எவ்ரிடே நீங்கள் உங்களை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, அது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், மென்டல் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விளையாட்டை நீங்கள் கண்டினியூஸாக விளையாடுங்க. அது செஸ் கேமாக இருக்கட்டும், கேரம்போர்டாக இருக்கட்டும், இல்லை டேபிள் டென்னிஸாக இருக்கட்டும், இல்லை ஷட்டில் காக்காக இருக்கட்டும், பேஸ்கெட் பால், ஃபுட்பால், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாடி அண்ட் மைண்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கே ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆகும். ஸோ அப்படின்ற போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல் ரொம்பவுமே இம்ப்ரூவைஸ் ஆகும். ஸோ இந்த 9 methods வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். பிகாஸ் இந்த விஷயங்களே ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், பட் நம்ம அதை அடாப்ட் பண்ணி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இது இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் எவ்ரிடே இதை திரும்ப 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 பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷாஸ் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இதே மாதிரியான ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, ஹவ் அ நைஸ் டே.